அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நம்முடைய தமிழ் பாட பகுதியில் இயல் நான்கில் இடம்பெற்றுள்ள தொல்காப்பியம், அதாவது தொல்காப்பியம் சிறப்பு பாயிற உரை விளக்க பாடலை இன்று நாம் பாடப்பகுதியாக காணவிருக்கின்றோம். இப்பொழுது இதனுடைய ஆசிரியரான தொல்காப்பியர் அவர்களை பற்றிய ஆசிரியர் குறிப்பு மற்றும் நூல் குறிப்பினை இனி காண்போம். நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதன் ஆசிரியர், அதாவது தமிழில் தோன்றிய முதல் நூல்னு கூட அது தொல்காப்பியத்தை சொல்லுவாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்முடைய தொல்காப்பியம் நூல், இதனுடைய ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என மூன்று அதிகாரங்களை கொண்டது. இப்போ நம்ம திருக்குறளில் வந்து அதிகாரம் சொல்றோம்லப்பா, அது போல தான் 133 அதிகாரம் சொல்றல, அது மாதிரி தொல்காப்பியத்தில் மொத்தம் மூன்று அதிகாரம் உள்ளது. அதாவது எழுத்து, சொல், பொருள் என மூன்று அதிகாரங்கள் கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்களாக மொத்தம் 27 இயல்கள் உள்ளன. தொல்காப்பியத்திற்கு பலர் உரை எழுதியுள்ளனர். அவர்களுள் பழமையான உரையாசிரியர்கள் இளம்பூரணர், நச்சினார்கினியர், கல்லாடனார், சேனாவரையர், தெய்வச்சிலையார், பேராசிரியர் ஆகியோர் ஆவார். நச்சினார்கினியரின் சிறப்பு பாயிர உரை விளக்கத்தில் உள்ள பாடல் தான் இப்ப நமக்கு இந்த பகுதியில பாடமா இடம்பெற்றுள்ளது. அதாவது தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியமாகும். நுழையும் முன் உள்ள பகுதியில நமக்கு இந்த தொல்காப்பியம் பகுதியை பத்தின ஒரு அடிப்படை செய்திகளை கொடுத்திருக்காங்க, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்நூல் எழுத்து, சொல் மட்டுமின்றி பொருள் இலக்கணமான வாழ்வின் இலக்கணத்தையும் வகுத்து கூறுவதாகும். நாட்டின் எதிர்காலமாய் விளங்கும் மாண்பு பொருந்திய மாணவர் எவ்வாறு கற்க வேண்டும் என்பதை இதன் சிறப்பு பாயிரம் உரை விளக்க பாடல் தெளிதின் விளக்குகிறது, அதாவது தெளிவாக விளக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பாடல் பார்க்கலாம். வழக்கின் இலக்கணம் இழுக்கின்று அறிதல், பாடம் போற்று கேட்டவை நினைத்தல். அதாவது வழக்கின் இலக்கணன்றப்ப தவறின்றி இலக்கணத்தை அறிந்து கொள்ளுதல். பாடத்தை கத்துக்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி என்னன்னா கேட்டவையை திரும்பி நம்ம நினைவுபடுத்தி பார்க்கறது. ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல், அம்மாண்புடையோர் தம்மொடு பயிரல், வினாதல் வினாயவை விடுத்தல் என்றின்னவை கடனா கொளினே மடம் நனி இகக்கும். ஒரு குறை கேட்போன் இருகார் கேட்பீர், பெருக நூலில் பிழை பாடிலனே, முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும். அதாவது பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வழக்கின் இலக்கணம் விழுக்கின்றி அறிதல், சிறப்புடைய ஒரு மாணவர் என்பவர் வந்து உலக வழக்கு, நூல் வழக்கு, இலக்கணங்களாக என்ன சொல்லியிருக்காங்க, உலக வழக்குலையும் நூல் வழக்குலையும் ஒரு சிறப்புடைய மாணவர் எனப்படுபவர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஆசிரியர்களிடம் குற்றமின்றி பாடத்தை கற்றுக்கொள்வார்கள். குற்றமின்றி அறிவர், பாடங்களை போற்றி காப்பர். கற்பதோடு மட்டும் அல்லாமல் கற்ற பாடத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி போற்றி காக்கக்கூடிய ஒரு பண்பு. அதைத்தான் ஆசிரியர் அழகா சொல்றாரு, பாடங்களை போற்றி கற்பர் அப்படின்றாங்க. ஆசிரியர்களிடம் கற்ற பாடங்களை மீண்டும் நினைத்து பயிற்சி பெறுவர். இப்போ நம்ம சொல்லுவாங்களப்ப வகுப்புல, ரீகால் பண்ணி பாருங்க, இப்ப படிச்சதோட வெட்டுறாதீங்க, வீட்டில் போய் திரும்பி பாருங்க, ஆசிரியர் நடத்தின பகுதியை திரும்பி எடுத்து அதை திருப்பி பார்த்தா மட்டும்தான் மனசுல நமக்கு என்ன ஐயப்பாடு இல்லாம பதிஞ்சிரும். அதே நேரத்துல ஐயம் ஏற்பட்டாலும் அடுத்த நாள் வந்து நம்ம ஆசிரியர்கிட்ட கேட்கலாம், இந்த ஐயத்தை போக்கிக் கொள்ளலாம். அதனாலதான் அன்றைய பாடத்தை அன்னைக்கே படிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணம். அப்ப ஆசிரியர்களிடம் கற்ற பாடங்களை மீண்டும் நினைத்து பயிற்சி பெறுவர், அதாவது ரீகால் பண்ற விஷயத்த சொல்றாங்க. ஆசிரியரை அணுகி பாட கருத்துக்களை கேட்டு தெளிவு அடைவர். தனக்கு ஏற்பட்ட ஐயங்களை, நான் முன்னமே சொன்ன மாதிரி தனக்கு ஏற்பட்ட ஐயங்களை, பாட கருத்து தொடர்பான செய்திகளை மீண்டும் ஆசிரியரிடம் கேட்டு ஒரு வகையான புரிதல் ஏற்படும். அந்த ஏற்படக்கூடிய அந்த தெளிவு வரும் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்களா, ஆசிரியரை அணுகியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஆசிரியர்களை போன்ற உயர் சிந்தனை உடையவர்களுடன் கலந்துரையாடி பயிற்சி பெறுவர். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக அமைந்து இலக்கியம் பற்றிய செய்திகள், இல்லது பல பாடகர்கள், இந்த சங்கீதம் படித்தவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய துறையை பற்றி தெரிந்தவர்களிடம் அல்லது அவருடைய குரு அவர்களிடம் என்ன பண்ணுவாங்கன்னா கலந்துரையாடுவாங்களாம். எதுக்கு கலந்துரையாடுனா, அதில் வந்து அவங்களுக்கு இன்னும் அறிவு பெருகும், தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம்.
இப்போ கற்றவர் உள்ள அவையிலேயோ இந்த மாதிரி உயர் சிந்தனை உடைய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய அந்த அவையில நமக்கு தெரிஞ்சது சில கொஞ்சம் விஷயமா இருந்தாலும் தெரியாத அரிய சில செய்திகள் வந்து நம்ம எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆசிரியர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் ஆசிரியர்களை போன்ற உயர் சிந்தனை உடையவர்களுடன் கலந்துரையாடி பயிற்சி பெறுவர் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்த வரியில பாருங்க, தங்களது ஐயங்களை ஆசிரியர்களிடம் வினவி தெளிவுறுவர். அவ்வாறு தெளிவற்ற கருத்துக்களை பிறருக்கு உணர்த்தி தெளிவடைய செய்வர். இப்ப நான் இப்ப ஒரு மாணவனா நான் இருக்கேன், என் ஆசிரியர்கிட்ட என்னுடைய ஐயத்தை நான் வந்து கேட்டு தெளிவு பெற்று விடுகிறேன். அவ்வாறு தெளிவு பெற்ற கருத்தை என்னுடைய தோழருக்கு அல்லது தோழிக்கு நான் வந்து என்ன பண்றேன், உணர்த்தி சொல்லி நான் தெளிவடைய செய்கிறேன். அப்ப அவனுடைய ஐயப்பாடை நான் தெரிந்து கொண்ட நான் ஆசிரியர்களிடம் வினவி என்னுடைய ஐயப்பாடை தீர்த்துக்கிட்டேன். நான் தெளிந்த ஐயப்பாடை என்னுடைய நண்பர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லி புரிய வைப்பது. அதைத்தான் இங்க ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, ஆசிரியர் கூறும் கருத்துக்களை ஒரு முறைக்கு இருமுறை கேட்கும் மாணவர்கள் நூலை பிழையின்றி கற்கும் திறன் பெற்றவர். பொதுவா ஆசிரியர் கூறும் கருத்துக்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து கேட்கும் மாணவர்கள் எப்பேற்பட்டவங்க அப்படின்னா நூலை பிழையின்றி கற்கும் திறன் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஆசிரியர் கூறும் கருத்துக்களை மூன்று முறை கேட்டவங்க பார்த்தீங்கன்னா பாட கருத்துக்களை பிறருக்கு முறையாக எடுத்துரைக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்களாம். இவ்வளவு அழகா பாருங்க, தொல்காப்பிய தெளிவா சொல்லியிருக்காரு. ஆசிரியர் கூறும் கருத்துக்களை ஒரு முறைக்கு இருமுறை கேட்கும் மாணவர்களை நூலை பிழையின்றி கற்கும் திறன் பெறுபவர் என்ற கேட்டகரியில் வச்சிடுறாங்க. அதே மூன்று முறை கேட்போர், தன்னுடைய ஐயத்தை ஆசிரியர் கூறும் கருத்துக்களை மூன்று முறை கேட்கக்கூடிய அந்த மாணவர்களை பிறருக்கு முறையாக எடுத்துரைக்கும் அல்லது கற்பிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் என்ற ஒரு கேட்டகரியில் பிரித்து வச்சிடுறாங்க. இத்தன்மையில் பாடம் கேட்டலை கடமையாக கொண்ட மாணவர்கள் அறியாமையிலிருந்து சிறந்து விளங்குவர். பாடம் கேட்டல உன்னிப்பா கவனமா ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்துறத உன்னிப்பா கவனமா கேட்கக்கூடிய அந்த கடமை உள்ள மாணவர்கள் தங்களுடைய அறியாமையிலிருந்து விலகி சிறந்து விளங்குவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாணவர்களே, நம்ம முன்னவே நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி தொல்காப்பியர் ஒரு சிறந்த மாணவன் எவ்வாறு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி கற்றுக்கொண்ட மாணவனுக்கு எது வந்து அவனுக்கு வந்து சிறப்பை தருது, அவ்வாறு கற்றுக்கொண்ட மாணவர்களை எவ்வாறு தரம் பிரிக்கின்றார்கள் என்ற செய்திகளை நம்முடைய தொல்காப்பியர் அழகா அவருடைய தொல்காப்பியம் என்ற பாடல் நூல் வழியா அழகா நமக்கு எடுத்து சொன்னாரு. இதனை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உடைய இலக்கண பயிற்சிகளை நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக இலக்கண குறிப்பு, அதாவது அறிதல், போற்றல், நினைத்தல், கேட்டல், பயிரல், இது எல்லாமே தொழில் பெயர்களை இலக்கண குறிப்பா பெற்று வருது. உங்களுக்கு தெரியும் அல் தல் விகுதி பெற்று வந்தாலே அவை எல்லாமே தொழில் பெயர்கள் தான், சரிங்களா. அடுத்து பாருங்க, நனி இகக்கும், இது உரிச்சொற்றொடர், அதாவது தவ, சால, நனி, கடுப்பு, இது எல்லாமே உரிச்சொற்கள் அல்லவா. இப்போ உரிச்சொற்களை பெற்று வந்த எந்த சொல்லா இருந்தாலும் உரிச்சொற்றொடர் என்னும் இலக்கண குறிப்பினை பெற்று வரும், சரிங்களா. அடுத்து பாருங்க, பகுபத உறுப்பிலக்கணம், அதாவது விடுத்தல், விடு கூட்டல், இத்து கூட்டல், தல். இப்போ விடு என்றது கட்டறை பொருளில் வரனால அது பகுதியின் என்ற உறுப்பினை பெற்று வருது. அடுத்து இத்து சந்தி, தல் தொழிற்பெயர் விகுதியினை பெற்று வருகிறது. இரண்டாவதாக பாருங்க, அறிந்து, அரி கூட்டல், இத்து இந்து கூட்டல், இத்து கூட்டல், ஊ. அரி என்பது கட்டளை பொருளில் வருவதால் இங்கு பகுதி என்னும் உறுப்பினை பெற்று வருகிறது. இத்து சந்தி, இந்து ஆனது விகாரம். அடுத்ததாக அறிந்து அப்படின்றது கடந்த காலத்தை, அதாவது இறந்த காலத்தை சொன்னால் இங்கே என்ன ஆயிடுச்சுப்பா, இத்து இறந்த கால இடைநிலை என்னும் உறுப்பினை பெற்று வருது. ஈ ஊ போன்ற விகுதிகளை பெற்று வந்தால் அவை வினையச்ச விகுதி. அந்த வரிசையில் ஊ என்னும் உறுப்பினை பெற்று வந்தால் இங்கே வினையச்ச விகுதி வந்துள்ளது. அடுத்து பாருங்க, புணர்ச்சி விதி, இழுக்கின்றி, அதாவது இழுக்கு கூட்டல் இன்றி. இதுல என்ன புணர்ச்சி விதி பயின்று வந்துள்ளது, கு அதாவது இக்கு கூட்டல் ஊ, இவற்றில் ஊ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடி இழு இக்கு இரண்டு இக்கு பெற்று கூட்டல் இன்றி என்று வந்துள்ளது. அப்ப இந்த இடத்துல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்னும் இயல் விதியினை பெற்று இழுக்கின்றி என்ற விடையினை நமக்கு தருகிறது. அடுத்து பாருங்க, முறை அறிந்து, முறை கூட்டல் அறிந்து, இங்க என்ன விதி பயின்று வந்துள்ளது, ரை. அப்ப இரு கூட்டல் இ ஐ வழி எவ்வும் என்னும் விதிப்படி முறை கூட்டல் ஈ கூட்டல் அறிந்து என்று பெற்றுள்ளது. இறுதியாக
உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதியினை பெற்று வந்துள்ளது. மாணவர்களே, இதுதான் தொல்காப்பியர் எழுதிய அவருடைய ஓலைச்சுவடிகள். இந்த ஓலைச்சுவடிகளில் உள்ள செய்திகள் எல்லாம் தான் தொல்காப்பியம் நூல் வடிவம் கொடுத்து, நூல் வடிவத்தில் அதை என்ன பண்ணியிருக்காங்க, அச்சேத்தி நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. மாணவர்களே, இன்னைக்கு நாம் தொல்காப்பியம் எனும் பகுதியில் தொல்காப்பியர் அவர்களினுடைய சிந்தனைகளான, அதாவது ஒரு சிறந்த மாணவன் எவ்வாறு கல்வி கற்க வேண்டும், அவ்வாறு அவன் எவ்வாறு ஆசிரியரிடம் பாடத்தை தன்னுடைய ஐயத்தை போக்கிக் கொள்கின்றானோ, அவனுடைய அறிவு எவ்வாறு மேம்படும், அவ்வாறு மேம்பட்ட மாணவர்களை தரம் பிரிப்பது, எத்தனை முறை ஆசிரியரிடம் ஐயத்தை வினாவிக்கொண்டு நாம் தெளிவடைகின்றோமோ, அத்தகைய வண்ணம் நாம் எவ்வாறு மாணவர்களானவர்கள் தரம் பிரிக்கப்படுகிறார்கள், கற்றலில் கற்பிப்பதில் எத்தகைய மாற்றங்கள் உள்ளன என்பதை தொல்காப்பியர் தொல்காப்பியம் என்னும் செய்யுள் வழி நமக்கு உணர்த்தினார்கள். மீண்டும் ஒரு பாடப்பகுதியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.